சரணமையப்பா சாமி சொல்லுங்க, நீங்க சொன்னதா சொல்லுங்க சாமி. சாமி, நாங்கள் வந்துட்டு திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தரூர்லேருந்து வந்திருக்கோம். எங்களுக்கு வந்துட்டு ஒன்றாய் குழுவும் சரணம் போடுவோம்ன்ற குரூப்பில் வந்துட்டு டிக்கெட் புக் பண்ணி கொடுத்தாங்க. மற்ற இடத்துல டிக்கெட் புக் பண்ணால் வந்துட்டு உங்களுக்கு அமௌண்ட் அதிகமாகும், காசுக்காக இது பண்ணிட்டு இருக்காங்க. இது ஃப்ரீயாகவே பண்ணுங்க. ஆமாம், இங்கே வந்து நம்ம ஐயப்பனுக்காக பக்தர்களுக்காக ஒரு உதவி மாதிரி இல்லாமல் நமக்கு எல்லாருக்கும் ஒரு சேவை செய்கிறதுக்காக டிக்கெட் புக் பண்ணி தராங்க. யாரும் வெளியில் ஆன்லைனில் புக் பண்ணலாம் சொல்லிட்டு பணம் கொடுத்து ஏமாற வேண்டாம். நீங்கள் இந்த குரூப்பில் சொன்னால் உங்களுக்கு கண்டிப்பாக எந்த இதுவாக இருந்தாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, சாமியே சரணமையப்பா, இப்போ நாங்களும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். அதாவது சபரிமலைக்கு எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது எங்களுக்கு உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் எங்களுக்கு லிங்க் ஆகி நாங்கள் அவங்கள்ட்ட கேட்கும்போது அவங்க எங்களுக்கு எல்லாமே ஃப்ரீயாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. அவங்க மூலியமாக வந்து தான் நாங்கள் வந்து இந்த ஒன்றாய் கூடுவோம் அப்படிங்கிற ஒரு வாட்ஸ்அப் லிங்க்கில் வந்து நாங்கள் ஒன்றிணைஞ்சு நாங்கள் இங்கே வந்து வந்திருக்கோம். சபரிமலையில் இன்றைக்கி நல்லா தரிசனம் பண்ணியிருக்கோம். நல்லபடியாக அவங்க வந்து எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. இதே மாதிரி நீங்கள் யாராக இருந்தாலும், நீங்கள் எத்தனை பேர் வந்தாலும் சரி, இந்த ஒன்றாய் கூடுவோம்ன்ற ஒரு லிங்க் மூலமாக எல்லாமே உங்களுக்காக டிக்கெட் ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிவிச்சுக்கிறேன். சாமி சரணம். சாமி யூடியூப்லேயும் சேனல் வச்சுருக்காங்க சாமி, இன்ஃபோ ஈகிள் நெட்ஒர்க்குன்ற சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மூலிமா நீங்கள் குரூப்பில் இது பண்ணலாம். சாமி சரணம் ஐயப்பா.